இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் ட்ரேடர் வர்சஸ் இன்வெஸ்டரில் உங்களெல்லாம் வர வைக்கிறேன். வேலூர்லேருந்து கட்டப்பட்டி நீங்கள் பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கிறோம் மேக்னெட் போட்டு, அதனால வந்திருக்கிறாரு. இந்த வாரம் நாங்கள் கோயம்புத்தூர் போனதுனால இந்த வெட்னஸ்டே ஷூட் பண்ணுறதுனால மார்க்கெட்டை பற்றி ரொம்ப பேச முடியல, அவரும் பேச விரும்பலை அவர். அதனால் ஏதோ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு, மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. அவர்கிட்ட கற்றுப்போம் மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன. வணக்கம் வினோத். வணக்கம் சார். சார் மணி என்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து உங்ககிட்டருந்து கற்றுக்கிற மாதிரி ஒரு எனக்குன்னு ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து கற்றுப்போம். சரி சார், ரெண்டு பேரும் சேர்ந்து கற்றுப்போம். இப்போ என்னென்னா, ஒரு ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதுமே ஒரு எக்ஸ்போஷர் எக்ஸ்ட்ரா வாங்கி அதிலிருந்து தான் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி 99% உண்டு. என்கிட்ட இப்போ நான் இது வரைக்கும் டீல் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்போஷர் எவ்வளோ கொடுப்பீங்க, எக்ஸ்ட்ரா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வராங்களே தவிர, எனக்கு எக்ஸ்போஷர் வேண்டாம், என்னோடய பணம் மட்டும் இருந்தால் போதும், அதுக்குள்ளே நான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகே, இது வந்து ஒரு இது ஒரு இது இப்போ எனக்கு என்னென்னா, இந்த எக்ஸ்போஷர் வந்து இட்ஸ் எ டபுள் சைடு ஸ்வார்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக யூஸ் பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது, அதே மாதிரி தப்பாக யூஸ் பண்ணால் நம்மளை வந்து ரொம்ப பின்னாடி தள்ளிடும். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ நான் அட்லீஸ்ட் எனக்கு இதில் ஹேண்டில் பண்ணுறதுன்றத விட, அவங்க அந்த மாதிரி ஒரு ட்ரேடர் மைண்ட் செட்டில் உள்ளவங்களுக்கு இது எப்படி புகுத்துறதுன்றதே எனக்கு ஒரு பெரிய ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் வந்து ட்ரேடரே கிடையாது. ஓகே, இவங்கெல்லாம் மூணு சீட் ஆடுறவங்க. ஓகே, வெய்ராஜாவே மங்காத்தா ஆடுறவங்க. வெய்ராஜாவே நீங்கள் நடத்திட்டு இருக்கிறது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நடத்திட்டு இருக்கிறது ஒரு லீகலைஸ்டு கேம்பிளிங் தான். ஓகே, எவனுக்கும் இதில் விஷயமே தெரியாது. ரைட்டா, ட்ரேடிங்கிறது ஒரு சீரியஸ் ப்ரொஃபஷன். ஓகே, இதை நாங்கள் எக்ஸ்போஷர்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெக்குலேட்டர்னு ஒரு பேர் கூட நாங்கள் வச்சுக்கூடாதா? விஷயமே தெரியாது. இல்லை, ஓகே, உனக்கும் எனக்கும் தெரியும், அவங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு. ஓகே, புரியுது. ஏன் தெரியாதுங்கிறத இன்றைக்கி சொல்கிறேன். இன்றைக்கி புதன்கிழமை, நேற்று நைட்டு இது ரிசல்ட் வந்தது, என்ன இன்ஃப்ளேஷன்னு, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகணும், விழணும், கரெக்ட், காட்டால் என்னாச்சு, உடனே அப்பில் போச்சு, கரெக்ட், லட்டு மாதிரி எப்படி அப்பு கொண்டு போனாங்க. அப்போ அவன் ஷார்ட் அடித்தவன் தான் காசு பண்ணியிருப்பான். கரெக்ட், அப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ட்ரேடர்ஸை உள்ளே கூப்பிடுறான்னு கூட சொல்லலாம். ஏதோ ஒன்று. ஸோ அதை முக்கால்வாசி பேருக்கு இது புரியவே புரியாது. டிவியில் ஏதோ கேட்குறத வச்சுக்கிட்டு பேசுறது தான் இதெல்லாம் புரியுது. ஸோ உங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமல் நீங்கள் ட்ரேடே பண்ண முடியாது. அது ரொம்ப 0.1% தான் இருப்பான். இதை வந்து ஒரு ரியல் பாஷையில் பேசுறது வந்து லிவரேஜ் அப்படின்னு சொல்லி. லிவரேஜ், கரெக்ட். லீவர் இன்வெஸ்டிங்கில் ரெண்டு ஸ்டைல் உண்டு. ஒன்று வந்து பஃபட் ஸ்டைல், அதுதான் நான் ரொம்ப பேசுறது. புரியுது. இன்னொரு ஸ்டைல் வந்து சொரோஸ் ஸ்டைல்னு பேர். இந்த சொரோஸ் ஸ்டைலுங்கிறது வந்து ரொம்ப கட்டமான விஷயம். இது ஹைலி லீவர்ட் பெட்ஸ். இந்த லீவர்ட் பெட்ஸ்னால் என்னென்னா, நான் 10 ரூபா போடுவேன், 90 ரூபா நான் கடன் வாங்குவேன், நான் நினைக்கிற டைரக்ஷனில் மார்க்கெட் போச்சுன்னா நான் விற்றுட்டு 90 ரூபா கடன் அடிச்சுட்டு என் பேக்கெட்டாக நான் போட்டு போயிடுவேன். கரெக்ட், இது எல்லா மார்க்கெட்டும் நடக்கிறது. கரெக்ட. ரீட்டைல் எங்கே இந்த மாதிரி லீவர்ட் பெட்ஸ் எடுக்கிறான்னா, ரியல் எஸ்டேட்டில் தான் நீங்கள் லீவர்ட் பெட்ஸ் எடுக்கிறீங்க. நீங்கள் என்ன எல்லாரும் ஹோம் லோன்னு ஒன்று போடுறீங்கல்ல, அது லீவர்ட் ட்ரேட் ஆன் ரியல் எஸ்டேட். ஓகே, புரியுது. கரெக்ட் தான், லோனுங்கிறதே ஒரு லிவரேஜ் தான். லீவர்டு என்ன எக்ஸ்போஷர்னா, நீ எதுக்கு ஏமாத்திக்கிற? கரெக்ட், லீவர்ட் ட்ரேடு. ரைட்டா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட் ஏறும், ரியல் எஸ்டேட் ஏறும், ஃபார் எவர் ஏறிட்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து லீவர் ட்ரேடு. புரியுது. இப்போ இந்த லிவரேஜ் எப்போ எடுப்பாங்கன்னா, ரொம்ப பெரிய ட்ரேடர்ஸ்லாம் ரெண்டு விதமாக இருக்கும். இப்போ பஃபெட்டுக்கு வந்து ஃபார் எவர் கேஷ் ஃப்ளோ இருக்கும், பர்மனன்ட் கேஷ் ஃப்ளோ. ஏன்னா அவன் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று 4-5 வச்சுருக்கான். ஸோ அவனுக்கு கேஷ் வந்துட்டே இருக்கும். ஸோ அன்லிமிட்டெட் சப்ளை ஆஃப் கேஷ். புரியுது. ஸோ அவனால் கம்பெனி வாங்கி வாங்கி போட முடியும், இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்க முடியும். அவனால இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவனே என்ன பண்ணான்னா, ஜப்பானில் போய்
இறங்கி 0.18% கடன் வாங்கினான். எவ்வளோ? 0.18 பர் இயர். ஓகே, 1% கீழே கீழே 0.5% கீழே வாங்கி அவன் என்ன பண்ணான்னா, போய் மார்க்கெட் லோவாக இருக்கும்போது பேண்டமிக் போது 5 பெரிய ஜாப்பனீஸ் கம்பெனியில் 5% ஷேர் வாங்கினான். வித்தவுட் ரிகோர்ஸ் வாங்கிட்டான். 10 வருஷத்துக்கு நான் கடனை திரும்பி தரமாட்டேன்னு. ஓகே, அந்த பணத்தை எடுத்து 5 பெரிய கம்பெனியில் 5% அதோட ஈல்டு, டிவிடெண்ட் ஈல்டே 5%. சூப்பர். ஸோ டிவிடெண்ட் ஈல்டை கொடுத்தனாலே கடன் முடிஞ்சது. முடிஞ்சது. இது ஃப்ரீ. எது மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட்டும் ஃப்ரீ புரிஞ்சுப்பான். ஸோ இந்த ஸ்டாக்கோட வேல்யூவே ஃப்ரீ. கரெக்ட். இது மாதிரி இதுதான் லீவர்ட் பெட்டு. பணமே இல்லாமல் கடன் வாங்கி அங்கேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிலேருந்து டிவிடெண்ட் வேறு வருது, அதுலேருந்து தான் வட்டியும் கடன் கட்டுறாரு. காட். ஓகே, இதுதான் லீவர்ட் பெட்டுங்கிறது. ஓகே, இது ஹையஸ்ட் கிளாஸ். சொரோஸ்லாம் வந்து இது மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் கிடையாது. இவன் வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு யூஎஸ் காங்கிரஸ்மேனோட பையன், காங்கிரஸ்மேன்னா எம்பியோட பையன் அவன். இவன் அப்படி கிடையாது, அவன் ஊரை விட்டு சோத்துக்கே வழி இல்லாமல் வந்தவன். ஸோ பொறுக்கி எடுத்து தான் சாப்பிட்டான். என்ன லெவலில் பொறுக்கி இருக்கான்னா, லண்டனில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போர்ட்டர் வேலை பார்த்துருக்கான். அப்போனா நீ பார்த்துக்கோ, புரியுது. அதை வச்சு தான் ஃபீஸ் கட்டி படிச்சிருக்கிறான் அவன். ஸோ அவன்கிட்ட கேபிட்டலே கிடையாது. அவன் எப்படி பண்ணுவான்னா, என்னை நம்பி ஒரு 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணுவான். அந்த 10 வச்சு நான் கடன் வாங்குவேன், இதை வச்சு காசு பண்ணுவேன், பர ப்ராஃபிட்டில் எனக்கு 20% கொடு. இவன் ஆரம்பிக்கிறச்சே வயசு 38. ஓகே, பஃபெட் ஆரம்பித்த வயசு 11. இவன் எந்த வயசு ஆரம்பிக்கிறான்? 11. இவன் 38. அவன் இவன்கிட்ட $150 பில்லியன் காசு இருக்கும். கொடுத்த காசெல்லாம், இட் இஸ் டொனேஷன் எல்லாம், அவன் கொடுத்த சேரிட்டிலாம் போனால் இவன்கிட்ட 150 இருக்கும். இவன்கிட்ட கொடுத்த சேரிட்டிலாம் போட்டால் ஒரு 100 பில்லியன் இருக்கும். ஓகே, 75 பில்லியன் கிட்ட இருக்கும். ஆனால் இவன் 38 வயசு தான் ஆரம்பிக்கிறான், கேபிட்டலே இல்லாமல் ஆரம்பிக்கிறான். புரியுது. அவன் கேபிட்டலோடு ஆரம்பிக்கிறான். நல்லா வித்தியாசம் புரிஞ்சுதான். அவர் 100 மீட்டர் ரேஸ் ஓடுற மாதிரி ஓடி இருப்பார். ஸோ இந்த 100 மீட்டர் ரேஸ் ஓடுறவன் தான் ரெண்டு பேருமே கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, ஆனால் மொத்தம் வந்து லிவரேஜ் யூஸ் பண்ணுறான். ஒருத்தர் லிவரேஜ் யூஸ் பண்ண மாட்டான். நீ எந்த சுச்சுவேஷனில் இருக்க அப்படின்னு பொறுத்து இருக்கு. இப்போ நானே 2-3 லிவர்ட் பெட்ஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பாஸ்ட்ல. ஓகே, இன்னைக்கு எனக்கு லிவர்ட் பெட் வேண்டாம் வேண்டாம். ஓகே, ஸோ நான் காந்தி மாதிரி வேற பேசியிருந்தப்பேன். ஆனால் லீவர்ட் பெட்டு ஸ்டாக்ல எடுத்தால் நீ காணாம போயிடுவேன். ஸோ லீவர்ட் பெட் எப்படி எடுப்போம்னா, 2003-2004 ரியல் எஸ்டேட்ல நிறைய லீவர்ட் பெட்ஸ் எடுத்து நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன். ஓகே, தட் இஸ் 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் தான் வேலையே ஆகும். ஓகே, ஸோ நீ நினச்சே பார்க்காத அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ அவன் வந்து இதுதான் லீவர் ட்ரேடு. ஓகே, இப்போ லீவர் ட்ரேடு எப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் டாடா ஸ்டீலில் வந்து 290 இருக்குது. டாடா கம்பெனி போண்டி ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்ட். நீ எல்லாத்தையும் வச்சு டாடா ஸ்டீலை வாங்கிட்டு உட்காந்துன்னு இருந்தேன்னா இன்றைக்கி 6 டைம்ஸ் போயிடுச்சு. கரெக்ட். நீ விற்றுட்டு கடன் அடைச்சிட்டு மீதி எடுத்துகிட்டு போயிடலாம். இதுதான் சுரோஸ் ஸ்டைல். இதுதான் வந்து லீவர். 300 லீவர் ஸ்டைல் எப்படின்னா, கோல்டு ஒரு லாங் டேர்ம் புல் ரன்ல இருக்குன்னு வையே, ஒன்ட்ட 10 பவுன் நகை இருக்குன்னு வையே, அதெல்லாம் இப்போ நான் ட்ரை பண்ண சொல்ல, புரியுது. ஆனால் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். 200-300 கிராம் இருக்கிறச்ச 1000 ரூபா வரைக்கும் பண்ணியிருக்கோம். அந்த கோல்டு ஏறும்னு தெரிஞ்சோடனே 1000 ரூபாய்க்கு கோல்டை வாங்குறது, அது அப்போ தான் 75-80% வரைக்கும் பிளஜ் பண்ணலாம். போய் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல பிளஜ் பண்ணிட்டேன்னா அக்ரிகல்ச்சர் லோன் 4-5% கொடுப்பான். கரெக்டு. அதை வச்சு திரும்பி 100 கோல்டு வாங்குறது. ஸோ யூ கீப் ஆன் இன்க்ரீஸிங் யுவர் பொசிஷன். புரியுது. எய்தர் லோனை வித்து கோல்டு வித்து க்ளோஸ் பண்ணிடு, இல்லை வர சம்பளத்துலேருந்து க்ளோஸ் பண்ணிடு. கரெக்ட். சேவிங்ஸாகவும் அதை பார்க்கலாம். 4% பாஸ் அது ஒரு விஷயமே இல்லை. பாரோயிங் 5% பாஸ் கரெக்ட். கோல்டு 700-800 இருந்தது பாஸ் இன்னைக்கு கோல்டு 5000 ரூபா 5 வருஷத்தில் இது ஆயிடுச்சு. நல்ல கரெக்டாக தான். 5 டைம்ஸ் 6 நான் பார்த்த 2004 நான் பார்த்து பண்ணவன் தான் இருக்கான். ஓகே, நானே கொஞ்சம் லேசாக பண்ணேன். நிறைய பேர் ப்ரொஃபஷனலாக பண்ணவனே இருக்கான். என்கிட்ட கேட்குறவங்களும் இருக்காங்க சார், வினோத் எனக்கு கோல்டு லோன் வருது, அக்ரி லோன் கொடுக்குறாங்க, நான் அதை வந்து வாங்கிட்டு நான் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அது 600 நான் சிம்பிளாக சொல்கிறேன். கோல்டு இப்போ நாமினல் ஆகிட்டான், 5-6% வாங்கிட்டு 600 ரூபா ஒரு கிராமுக்கு 400 ரூபா கொடுத்துருவான். 400 ரூபாய்க்கு நீங்கள் கோல்டை வாங்கி போட்டுக்கு. அப்புறம் உன்னோட சம்பளத்துலேருந்தும் மற்றவங்களும் வட்டியை இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஃபுல் கோல்டு உனக்கு. கரெக்ட். இல்லாட்டா வட்டியை மட்டும் சர்வீஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, இன்றைக்கி வந்து கோல்டு செல் பண்ணிவிட்டு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்.
இதுதான் லீவர்ட் பெட்டு. போன வாட்டி இந்த பிரவீன் மூர்த்தி ஏதோ பேர் அவனுக்கு மறந்து போயிடுச்சு எனக்கு யார் பேருன்னு, இன்ஃபோசிஸ் சிஇஓவை ஏதோ ஒரு ஸ்கேண்டலில் கிளப்பினாங்க. 600 இருந்தபோது நீ லீவர்ட் பெட் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி 1800 எக்ஸிட் ஆகிருந்தேன்னு வச்சுக்கோ, பயங்கரமாக காசு பண்ணியிருப்பேன். நான் போட்டது 1000. பட் இதில் நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கீங்க சார்? யூ வில் கோ வித் சரோஸ் ஆர் சி? இதெல்லாம் வந்து துட்டு எல்லாம் கையில் இருக்குங்கிறத பொறுத்து தான். ஓகே, சரோஸுங்கிறவன் மெஜிஷியன். ஏன்னா ஓகே புரியுது சார். மெஜிக்னா இப்படி சும்மா இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே காசு வரும், காசு வரும். ஓகே, இப்போ எங்கள் அப்பாவோட எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வந்து, எங்கள் அப்பா பணம் எனக்கு வாணான்னு நான் சொல்லிட்டேன், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வாணான்னு தான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ நான் வந்து வித் நோ கேபிட்டல் யூ ஹவ் டு ஸ்டார்ட், என்னது வித் ஜீரோ கேபிட்டல் ஐ ஹவ் டு ஸ்டார்ட். ஓகே, வைஸ் ஆயிடுச்சு, ஜீரோ கேபிட்டல் யூ ஹவ் டு ஸ்டார்ட். ஒரு பெரிய மதர் ஆஃப் ஆல் ஸ்டாக் மார்க்கெட் பூம் வரப்போகிறதுன்னு தெரியும். அப்போ ஐ பிளேட் சரோஸ் தைலு. ஓகே, 2016 எண்டில் உனக்கு தான் தெரியுமே, நான் தானே முடித்தேன், எங்கள் அப்பா செத்து போன அப்புறம் தானே முடித்தேன், வேறு வழி இல்லாமல் ஐ ஹேட் டு பிகம் தி ட்ரஸ்டி ஆஃப் மை ஃபாதர்ஸ் மணி. அந்த டைமில் நான் க்ளோஸ் பண்ண லீவரேஜ் க்ளோஸ் பண்ணுறது நீ தானே இருந்தேன். கரெக்ட் பண்ணுமே, 2-3 இதெல்லாம் மனசோட வருத்தப்பட்டு கொஞ்சம் கரெக்ட் தான் ஸ்டாக்கெல்லாம் விற்க வச்சேன். நீ கரெக்ட் விற்க வச்சு இருக்கிறதெல்லாம் லீவரேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணேன். ஜீரோலேருந்து இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற எல்லா காசும் நான் லிவரேஜில் பண்ணதான். ஓகே, அதுக்கப்புறம் ஆனால் இதை வந்து நீ வந்து ஒரு பாமர மக்களால் பண்ணவே முடியாது. புரியுது சார், நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு பேக்கப் ஒன்று, ஒரு பேக்கப்பும் கிடையாது. என்ன பேக்கப் இருந்தது சார்? அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட்டாக இருந்தது சார். அப்பாவோட அசெட் அந்த மாதிரி என்கிட்ட கிடையாதுன்னு உனக்கே தெரியும். நீங்கள் வேண்டாம் தான் சார் சொல்லியிருக்கீங்க. வேண்டாம்னு சொல்லிட்டேன், எங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு. ஓகே, நான் எங்கள் அப்பா சைட்டை தொட்டதே கிடையாது. ஓகே, ஏன்னா இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ்லாம் எப்படின்னா பிளண்ட்டாக வந்து என்கிட்ட இதுதான் இருக்குது, பட் நான் இதை நான் வந்து ஐ வாண்ட் டு ட்ரேட். இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு டெய்லி எவ்வளோ கிடைக்கும், மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும், வாரத்துக்கு எவ்வளோ கிடைக்கும், என்றைக்கு வந்து அந்த மூர்த்தியோட ஸ்கேண்டல் என்றைக்கு முடியும்? 600 to 300 போனாலும் ஐ ஷுட் பி ஏபிள் டு புட் மோர் கேபிட்டல். கரெக்ட். சரி, இதில் என்னன்னா மார்க்கெட் கேன் போத் மூவ் போத் வேஸ். இப்போ எனக்கு அகேன்ஸ்டாக மூவ் ஆகிறச்ச ஷோ, இது வந்து கார்டில் ஷோ கேம் மாதிரி தான். ஷோனால் நீ காசு போட்டுனே இருக்கணும். கரெக்ட். அதுக்கு அழகாக சொல்லுவான் சுரோஸ் ஒரு இடத்துல, டென்னிஸ் பால் 3-4 வச்சுருந்தா நீ மேட்ச் ஆடணும். நீ மேட்ச் ஆடுறச்ச 2 balls வச்சு ஆடின்னு இருக்கிறச்ச, அது எங்கேயாவது பொந்துக்குள்ளே போய் பால் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா மேட்ச் எப்படி பிடிக்கிறது? உண்மைதான். ஸோ மார்க்கெட் நீ சொல்கிற மாதிரி தான் போகுமா இருக்கும், பட் இட் கேன் பி கோயிங் அகேன்ஸ்ட் யூ அ லாங் டைம். அது நான் வந்து அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நான் கீன்ஸோட கோட் சொல்வேன், மார்க்கெட்ஸ் கேன் பி இர்ரேஷ்னல் லாங்கர் தென் வீ கேன் ரிமைன் சால்வெண்ட். அப்படின்னா மார்க்கெட் இர்ரேஷ்னலாக இருக்கும், நான் போண்டி அனுப்புறம் மார்க்கெட் நார்மலுக்கு வந்து எனக்கு என்ன யூஸ்? கரெக்ட். ஸோ இதில் 2 இருக்குது, ஒன்று நான் எவ்வளோ லிவரேஜ் பண்ணுறேன், இன்னொன்று நான் எப்படி போண்டி அட் எனி டைம் வென் யூ ஆர் லிவரேஜ். எனக்கு தெரியும் நான் போண்டி ஆனால் ஆயிடுவேன்னு, இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா. ஓகே, ஸோ தெர் இஸ் நோ ஃபியர். ஒரு ஃப்ரெண்ட்லி பேங்க் மேனேஜர் உன்ட்டெல்லாம் லிமிட் வாங்கிட்டு ட்ரேட் பண்ணால் நீ காணாமல் போயிடுவேன். ஏன்னா நீங்கள்லாம் 16-18% ஏன்னா உங்கள்கிட்ட நான் லிவரேஜே வாங்கினது கிடையாது, வாங்குறதே கிடையாது, நீங்கள் வாங்கினதே கிடையாது. கரெக்ட். ஸோ லிவரேஜ் வந்து பேங்க் மேனேஜர் தான் கொடுக்கணும், அதுவும் பப்ளிக் செக்டர் பேங்க் மேனேஜர் தான் கொடுக்கணும். புரியுது. ஏன்னா அவனால் கொடுக்க முடியும், இப்போ எனக்கு தெரியாத ரூல்ஸ்லாம் மாறிடுச்சு, அவனால் எவ்வளோ வேணால் ஒரு மேனேஜரால் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும். இன்றைக்கி 5 lakh கொடுனா கொடுக்க இருக்குது, லோன் அகைன் ஷேர்ஸ் இப்பயும் இருக்குது. நான் லோன் அகைன் ஷேர்ஸ்லாம் சொல்ல பாஸ், லோன் அகைன் ஷேர்லாம் பயங்கர டேஞ்சர். ஏன்னா விழுந்துடுச்சுன்னா அடுத்த நாளைக்கு விற்றுவோம். ரெண்டு பக்கமும் கத்தியது, இந்த எடுத்த லோனோட வேல்யூவும் குறையும், அதுக்கு உண்டான பேமெண்ட்டும் வந்து நிற்கிற மாதிரி. ஸோ உனக்கு க்ளீன் லோன் இருக்கணும். புரியுது. மார்ஜின் ப்ரெஷர் வரக்கூடாது, அது நீ வேறு விதமாக வாங்கணும், அதெல்லாம் ஒரு ஸ்கில்லு. புரியுது. இப்போ அந்த ஸ்கில் தான் நான் விட்டு மறந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதில் வாங்கி ஒரு 25-30 lakh இருக்கணும் அது உங்கள் கையில், அப்போ தான் இந்த கேமையே நீ ஆட முடியும். ஓகே. ஆனால் அந்த மேனேஜர் ஷோன்னு கேட்பான் ஒரு நாளைக்கு, அன்றைக்கி நீ க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அவன் டென்ஷன் ஆகிடுவான். புரியுது. கடைசியில் நான் பேங்க்கு க்ளோஸ் பண்ணுறச்சு நீ இருந்த, அவன் எவ்வளோ கதறினா லோனை க்ளோஸ் பண்ணாதன்னு. கரெக்டு தான். ஒரு 20 lakh லோனை நான் 5 வச்சுருந்தேன், 10 ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அவனுக்கு வட்டி டான் டான்னு 1 ஆனால் வந்துடும், 70,000 ஏதோ வட்டி கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம. கரெக்ட். அவன் என்ன சொன்னான், சார் சம்பளமே போயிடும் சார் அப்படின்னா. கரெக்ட். ஸோ அவங்களுக்கு அந்த லோன் க்ளோஸ் பண்ணும்போது, இப்போ பேங்க் மேனேஜரும் எப்படின்னா எவன் வட்டி கொடுப்பானோ
அவனுக்கு நிறைய சர்வீஸ் வர மாதிரி இருக்கும். அவனுக்கு என்ன வேணா பண்ணுவான், ஏன்னா அவனுக்கு கரெக்டா காசு வந்துடும். கரெக்ட், இன்கம் கொடுக்குறவங்களே அவங்க தான்ற மாதிரி. சரி, இப்ப இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்களேன். நான் அப்படி சொல்ல வரல சார், பட் எங்களுக்கு தெளிவா தெரியும் நாங்க லிவரேஜ்ல இருந்து என்டர் ஆறோம். என்னோட அசட் வேல்யூ இவ்வளோ, என் அசட் வேல்யூ இப்படி போகுது, இந்த அசட் வேல்யூவில் என்ன தப்பாலாம், என்ன தப்பாச்சுன்னா எங்கே எகுருங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை என்னோட நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறதே வந்து ட்ரேடர்ஸ்க்கு உண்டானது மட்டும்தானா, இல்லை வந்து ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ்க்கு மட்டும் உண்டானது தானா, இல்லை ஏன் இன்வெஸ்டர்ஸுக்கெல்லாம் மணி மேனேஜ்மெண்ட் தேவை இல்லையா? ஃபுல் பணத்தை வச்சு தானே சார் வாங்குறீங்க? அப்போ கூட மேனேஜ்மெண்ட் பண்ணணும் தான். ஓகே, $150 பில்லியன் உட்காந்து நிற்கிறான்ல, அந்த $150 பில்லியன் எங்கேயா நான் இன்வெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். ஓகே, இப்போ எனக்கு கேஷ் ஃப்ளோ நிறைய ஆகிடுச்சு, அந்த கேஷ் ஃப்ளோ இப்போ மார்க்கெட் ஹையாக இருந்தாலும் நான் கேஷ் ஃப்ளோ இன்வெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். பட் இதில் இருக்கிற ஒரு டென்ஷன் அதில் இல்லை என்னன்னா, அதுவும் டென்ஷனே கிடையாது. ஓகே, என்ன வந்து எங்களுக்கு எனக்கு தெரியும்ல, பஸ் அதில் என்ன ஸ்கில்னா மார்க்கெட் விழுதுன்னா மேனேஜரை ரெடி பண்ணி 125 லட்சம் வாங்க தெரியும். இதுதான் சார் அதில் இருக்கிற பாயிண்ட், அந்த இடத்துல தான் லாக் ஆகிடுறோம் நிறைய பேர். இவங்க ஏன் லாக் ஆகிறான்னா, என்னோட ஷேர்ஸ் நான் பிளஜ் பண்ணதே கிடையாது, உனக்கு தான் தெரியுமே. கரெக்ட், நீ தானே என் புரோக்கர், நான் என்றைக்குமே மார்க்கெட் கிரியேட் பண்ணதே கிடையாது, பண்ணுறதே இல்லை. ஏன்னா அது மார்ஜின் ப்ரெஷர், மார்க்கெட் இறங்கினா. கரெக்ட், ரெண்டு பக்கமும் அது பிரச்சனை சார். அது ஒரு பக்கம் பேமெண்ட்டுக்குன்னு வந்து நிற்கும், ஒரு பக்கம் நம்மளோட அசட் வேல்யூ வந்து டிராஸ்டிக்காக இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இதோட சீக்ரெட் என்னென்னா, நீ வந்து ஃப்ரெண்ட்லி பேங்க் மேனேஜர் வச்சுக்கிறது தான். ஸோ பேக்கப் பிளான் இருந்துகிட்டே இருக்கணும், ஃப்ரெண்ட்லி பேங்க் மேனேஜர் இருக்கணும். ஃபோன் பண்ணால் அவன் லோன் கொடுக்கணும், லோன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ சரோஸ்லாம் அப்படி தான், அவன் ஃபோன் பண்ணினா சார் எவ்வளோ வேணும், எப்போ வேணும், எங்கே வேணும். இப்போ பஃபெட் ஃபோன் பண்ணி கொடுத்தா லோன் தரான்ல. கரெக்ட, அந்த டாட்டா கேட்டால் லோன் கொடுக்குறானா இல்லையா? கரெக்ட், கொடுக்குறாங்க. அவன் ஏர் இண்டியா வாங்கிறதுக்கு பேலன்ஸ் ஷீட்டாக கொடுத்தான், லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் தான் கொடுத்தான். கரெக்ட், 4% லோன் கொடுக்கறே மாட்டானே, 18,000 கோடி எனக்கு 4% 18,000 கோடி கொடுக்க சொல்லு, நானும் உலகத்தையே புரட்டி போட்டு எடுத்துருவான். கரெக்டு தான், அதான் இது மேட்டர். அதனால அவன் அந்தந்த லெவலில் மேனேஜ் பண்ணின்னு இருப்பான். சரி, அட் ஒன் லெவல் இது வானா. ஓகே, நம்மளுக்கு என்ன என் சேஃப்டி அஷ்யூர் ஆகிடுச்சுன்னா, இதுக்கு மேலே எனக்கும் நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான், இதுக்கு மேலே நான் ஒன்றும் எனக்கு தேவையில்லைன்னா டப்புன்னு லிவரேஜை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துட வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த ஒரு டவுட்டு தான் எனக்கு ரொம்ப நாளாக. எனக்கு என்னென்னா, புரோக்கர்கிட்ட காசு வாங்கி நீ ட்ரேட் பண்ணால் நிச்சயமாக போய் நஷ்டத்தில் தான் முடியும். ஓகே, பட் அதுவும் இப்போ இதுவும் இந்த டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லிவரேஜ்ட், அதில் எனக்கு ஒரு லிவரேஜ் கிடைக்குமான்னு தான் எங்கிட்ட வருவாங்க. ஸோ அப்படி இருக்கு. இப்போ ரீசன்ட் டேஸில் இப்போ இந்த ரீசன்ட் சரி ரூல்ஸ் அப்புறமா அதெல்லாம் கிடையாது, பட் அதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் இருந்தது. நீங்கள் என்ன மார்க்கெட் எம்டிஎஃப்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்ப, நீ என்ன நீ என்கிட்ட எல்லாத்தையும் கைத்து வாங்கி அதுக்கு ஏன்சர் லோன் கொடுப்ப? ஆமாம் சார், அதில் நான் மங்காத்த ஆடின்னு இருப்பேன். கரெக்ட், நீ 18% வட்டி சம்பாதிச்சுன்னு இருப்ப. கரெக்ட், நீ பேங்க்கில் 8% வாங்கியிருப்ப. கரெக்ட, அவன் முதலாளி 8% வாங்கி 18% லோன் கொடுப்பான். கரெக்ட, அதில் அவன் 10% அடிச்சுப்பான். கரெக்ட், ஃபுல்லி செக்யூர்டு. அதில் நாங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்போ வந்து லிவரேஜுங்கிறது வந்து புரோக்கர் கிட்ட வாங்காமல் வெளியில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சி, ஒத்தத்தனுக்கு ஒரு வேலை இருக்குது, பேங்க்கில் கடன் கொடுக்குற வேலை பேங்க்கோட வேலை. ஓகே, அண்ட் வாலட்டைல் அசெட்டை ப்ளெஜ் பண்ணி வாங்கினாலும் மாட்டிப்பு. கரெக்ட், ஏன்னா வாலட்டைல் அசெட்னா டெய்லி விலைவாசி தெரிஞ்சுனே இருக்கும். கரெக்ட, இப்போ தான் கோல்டே வாலட்டைல் ஆகிடுச்சு. ஆமாம் ஆமாம். ஸோ நீ வாலட்டைல் அசெட்டை ப்ளெஜ் பண்ணி வாங்கினா மாட்டிப்பு. ஸோ ஓகே, புரியுது. அப்போது கோல்டை யூஸ் பண்ணுறேன்னா நீ போய் ஃபைனான்ஸ் கம்பெனியில் மாட்டிக்கூடாது, கோல்டை யூஸ் பண்ணுறேன்னா அக்ரிகல்ச்சர் பேங்க்குக்கு தான் போகணும். புரியுது, கோஆப்ரேட்டிவ் பேங்க் தான் போகணும், இல்லாட்டா பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஒரு ஃப்ரெண்டு வச்சுருக்கணும். ப்ரைவேட்டுக்கும் போகக்கூடாது, ப்ரைவேட்டுக்கு பவர் கிடையாது, அவனால் லோன் கொடுக்க முடியாது. முடியாது. சரி, ட்ரேடிங் போது நீ எப்படி கேட்ப? எதெல்லாம் லிக்விடாக இருக்கோ அதுதான் போகணும். நாளைக்கு வேணும் சார். கரெக்டு, அப்போ நாளைக்கு கொடுங்கிறதுக்கு பப்ளிக் செக்டர் பேங்க் மட்டும்தான் கொடுப்பான், ப்ரைவேட் செக்டர் பேங்க்குக்கு பவர்ஸ் கிடையாது. கரெக்ட், நம்ம ரீச் பண்ணுறவனுக்கு பவர்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் அன்றைக்கி எனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால பில் பண்ணேன், அதுக்கப்புறம் வாண்டான்னு விட்டோம். பட் ஸோ பேங்கர் தான் லோன் கொடுக்கணும். ஓகே, பேங்க் தான் லோன் கொடுக்கணும், புரோக்கரை வந்து வெறும் பொசிஷன் எடுக்கிறதுக்கு மட்டும். ட்ரேடர், அவ்வளோதான். ஹீ இஸ் ஒன்லி எ டூல் டு ட்ரேட். ட்ரேட், அவ்வளோதான். அவனுக்கு என்ன கமிஷனோ அது வாங்கிக்கணும். கரெக்ட, நீ எக்ஸ்போஷர் புரோக்கருக்கு புரோக்கர்டன் வாங்கினேன்னா நாட் ஒன்லி ஆர் யூ பேயிங் கமிஷன்,
இன்ட்ரெஸ்ட் அவன் கடன் 8% வாங்கி உன்னை 18% கொடுப்பான். ஸோ அவங்க அதில் 10% ஸ்ப்ரெட் வேற சம்பாதிப்பான். ஸோ புரோக்கர் வந்து ஆல்வேஸ் இஸ் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளாய்ட் யூ. பேங்கோட வேலை கடன் கொடுக்கறது, புரோக்கரோட வேலை உன்னை ட்ரேட் எனேபிள் பண்ணுறது. ஓகே, நீ புரோக்கர்கிட்ட போய் கடன் வாங்குறது, புரோக்கர்கிட்ட எக்ஸ்போஷர் கேட்கறதுலாம் ஓ முட்டாள்தனம். அதனால தான் ரீட்டைல் ட்ரேடில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இல்லை. இல்லை, ஓகே, புரியுது. ஓகே சார், கிளாரிஃபைட். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க. நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு ஒரு வாட்டி வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.